ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆழ்வார்களினுடைய பதிவுகளை இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மாழ்வாரை பற்றி இந்த நம்மாழ்வார் எங்கே அவதாரம் பண்ணினார் அவருக்கு என்ன சிறப்பு அவருடைய பாடல்களின் தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வகுளாபரணர் பராங்குசர் காரிமாறன் அருள்மாறன் திருவாய்மொழி பெருமாள் குறுகை பிரான் குருகூர் நம்பி இப்படி பல பெயர்களில் அழைக்கப்பட்டவர் இந்த நம்மாழ்வார் நம் ஆழ்வான் என எம்பெருமானாலேயே சொல்லப்பட்டவர் அதனால இவருக்கு நம்மாழ்வார் என்கின்ற பெயர் அமைந்தது சேனை முதலியார் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனரினுடைய அம்சமாக நமக்கு கிடைத்தவர் தான் இந்த நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வாரினுடைய அவதாரத்தை பற்றி நாம் சிந்திப்பது அவரை பற்றி பேசுவது பெருமாளை சிந்தித்ததற்கும் பெருமாளை பற்றி பேசுவதற்கும் இணையான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அந்த அளவிற்கு எம்பெருமானுடைய அவதாரமாகவே நாம் மதிக்கப்படக்கூடிய ஒருவர் இந்த நம்மாழ்வார் இவருடைய அவதார திருத்தலம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடிக்கும் அருகே இருக்கக்கூடிய திருநகரி என்பதே இவருடைய அவதார திருத்தலமாக விளங்குகின்றது இவரை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா சைவத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசப்படுகிறாரோ அது போல வைணவத்தில் இந்த நம்மாழ்வார் அவருடைய நிலை அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஆச்சாரியனாக இருந்து நமக்கு மிகப்பெரிய எம்பெருமானுடைய அருளை பெற்று தந்தவர் அப்படின்னா அது இந்த நம்மாழ்வாரைக்கே உரிய ஒரு சிறப்பு இவருடைய தாய் உடைய நங்கை தந்தை காரி நீண்ட காலமா இவங்களுக்கு குழந்தை கிடையாது வேணும் அப்படின்னு பெருமாளிடத்திலே உள்ளன்போடு பிரார்த்தனை செய்ய எம்பெருமானுடைய அருளால் அதாவது எம்பெருமானுடைய அவதாரமாகவே நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இந்த உலகுக்கு அவதாரம் செய்தவர் தான் இந்த நம் ஆனால் அவதாரம் செய்த உடனே இந்த குழந்தை சாதாரண ஒரு குழந்தை போல இல்லை அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த குழந்தை அழறதும் கிடையாது சிரிக்கிறதும் கிடையாது யாரோடைய முகத்தையும் பார்த்து ரசிக்கிறது ஒரு குழந்தை அப்படிதானே இருக்கும் அது எதுவுமே கிடையாது குறிப்பா எதுவும் சாப்பிட்றதும் கிடையாது பால் உண்ணுவது இல்லை அழுவது இல்லை சிரிப்பது இல்லை இப்படி ஒரு குழந்தை இருக்குமா இந்த குழந்தைய என்ன செய்வது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக வளருது இந்த அதிசயத்தை ஊரே பார்க்குது இப்படி ஒரு குழந்தையா இது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி படைத்த குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை அந்த ஆலயத்துக்கு தாய் தந்தையர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அங்கே ஆதிசேஷ பகவானுடைய அம்சமான அனந்தாழ்வாரே அங்கு ஒரு புளிய மரமாக அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு தொட்டில்ல இந்த குழந்தையை இட்ட உடனே இந்த குழந்தையினுடைய செய்கைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கின்றது அந்த புளிய மரத்திலே இருந்த ஒரு பொந்து இந்த மரப்பொந்துன்னு சொல்றோம் இல்லையா அந்த மரப்பொந்தில் குழந்தை இருந்து பதினாறு ஆண்டு காலம் தவம் இயற்றியது எவ்வளோ ஒரு அற்புதமான ஞான குழந்தை பாருங்க அந்த குழந்தை வந்த நோக்கம் எது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அது தவம் செய்ய ஆரம்பித்தது பதினாறு ஆண்டுகள் அப்படி இருந்து தவம் செய்ய 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 அவரை சுற்றி ஒரு பேர் ஒளி தோன்றி அந்த பேரொளியானது தேசமெங்கும் பரவ ஆரம்பித்தது அந்த ஒளியை பல ஞானியர்கள் உணர்ந்தார்கள் அதில் ஒருவர் தான் மதுர கவி ஆழ்வார் அவர் வடநாட்டு யாத்திரை போயிருந்தார் அப்படி அந்த வடநாட்டு யாத்திரை போயிருக்கிற போது அவருக்கு எங்கிருந்தோ இந்த ஒளி வருகிறது அப்படிங்கிறத உணர்கிறார் இந்த ஒளியை நோக்கி நாம் பயணப்படுவோம் அப்படின்னு அந்த ஒளியை நோக்கி பயணப்பட்ட தென்னாட்டிற்கு வந்து இந்த புளிய மரத்தடிக்கே வந்துட்டார் வந்து பார்த்தா இவர்கிட்ட இருந்து தான் அந்த ஒளி பரவி கொண்டு இருக்கிறது தேஜஸ் நிறைந்த நம் ஆழ்வாரை பார்க்கின்றார் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது ஒரு குழந்தை அந்த குழந்தை பேசுறது இல்லை சிரிக்கிறது இல்லை ஒன்றுமே பண்ணுறது இல்லை இந்த குழந்தை ஏதாவது பேசுமா இது பேசுனா எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அப்படி அந்த பக்கத்தில் போகிறோம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் அந்த குழந்தை இப்படி திரும்பி பார்க்கமே அப்ப நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசலாமே அப்படின்னு அதை எடுத்து போடுறார் அவர் அப்படி திரும்பி பாக்கிறார் பார்த்த உடனே அவர்கிட்ட முதலாவதாக அவர் கேட்கின்றார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார் உடனே அந்த குழந்தை பதில் சொல்லுகிறது அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போது நம்மாழ்வாரினுடைய பெருமை உலகறிய ஆரம்பித்த தருணம் இது ஏதோ கேட்டாங்களேம்மா என்ன கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதை ஒரு அருமையான தத்துவார்த்த விளக்கத்தை மிக எளிமையாக இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் இந்த உடல் அறிவற்றது ஆன்மா அறிவுள்ளது அறிவுள்ள ஆன்மா ஒரு அணு அளவாது இருக்குமா தெரியாது அதை விட ரொம்ப ரொம்ப சின்னது அது எதற்குள்ளே சென்று சேருகிறது அறிவற்ற இந்த உடலிலே வந்து சேருகிறது அது எங்கேயே இருக்கும் அது என்ன செய்யும் அதற்கான பணி என்ன அப்படிங்கிறத அவர் கேட்கிறார் அதற்கு இவர் அழகா பதில் சொல்றார் பாருங்க அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படிங்கிறார் அது என்ன பண்ணுமா இந்த உடலினுடைய சுகதுக்கங்களையே தன்னுடைய செயலாக மாற்றிக்கொண்டு அங்கேயே அது கிடந்துவிடும் ஒரு ஆன்மா உடலோடு இணைந்து எவ்வாறு அது இயங்குகிறது என்பதை எத்தனை எளிமையா இதைவிட எளிமையா வேற எப்படி புரிய வைக்க முடியும் அவ்வளவு அழகா ஆழ்வார் பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார் அதற்கு பிறகு ஆழ்வாரினுடைய பாசுரங்கள் மலர ஆரம்பிக்கின்றது இவர் பாடிய பாசுரங்கள் பிரபந்தங்களில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு பாசுரங்களாக மலர்ந்துள்ளன திருவிருத்தத்தில் நூறு பாசுரங்களும் திருவாசிரியத்தில் ஏழு பாசுரங்களும் பெரிய திருவந்தாதியில் எண்பத்தி ஏழு பாசுரங்களும் திருவாய் மொழியில் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களையும் இவர் நமக்கு பாடித்தந்தார் வேதங்கள் நான்கு என்பது எல்லோரும் அறிந்ததே ரிக் யசூர் சாமம் அதர்வணம் என்கின்ற நான்கு வேதத்தையும் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பலருக்கும் இயலாத காரியம் ஆனால் நம்மாழ்வாரின் பாசுரங்களை படித்துவிட்டால் நான்கு வேதத்தையும் படித்து என்ன புரிந்து கொள்ளுகிறோமோ அதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதே இந்த பாசுரங்களுக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு இதுல ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழு என் மனனே இந்த உலகில் நாராயணனை தவிர உயர்ந்தவர்கள் எதுவும் கிடையாது எப்பொருளும் கிடையாது ஆகவே அந்த நாராயணரையே நீ தொழு என்று சொல்லி எல்லோரையும் நாராயண சிந்தைக்கு ஆற்றுப்படுத்துவது என்பது இவருடைய பாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கும் அந்த வகையில் ஆலயங்கள் தோறும் சென்று எம்பெருமானை பாடி பரவி இவர் அருளிய அந்த பாசுரங்கள் இன்றைக்கும் நமக்கு வேதத்தினுடைய வித்தாக கிடைத்திருக்கக்கூடிய பெரும் சொத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்மாழ்வார் நமக்கு மங்களா சாசனம் செய்த திருத்தலங்கள் என்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து திருத்தலங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது இதுல தனியாக பதினாறு திருத்தலங்களும் பிற ஆழ்வார்களோடு சேர்ந்து பத்தொன்பது திருத்தலங்களும் மொத்தம் முப்பத்தி ஐந்து அற்புதமான தலங்களில் இவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடப்பட்டது எம்பெருமானாலேயே நாராயணராலேயே இவர் நம் ஆழ்வார் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆழ்வார்னு சொன்னாலே எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடிய ஆழ்வார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் தான் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த நம்மாழ்வாருக்கு சடகோப்பர் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு சடம் என்ற வாயு தன்னிடத்தில் நெருங்காதபடி கோபித்து கொண்டவர் அதனால் இவருக்கு சடகோப்பர் என்கின்ற பெயரும் அதை மாற்றியதால் மாறன் என்கின்ற பெயரும் இவருக்குரிய சிறப்பு பெயர்கள் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த ஆழ்வாரினுடைய அற்புதமான பாசுரங்களை நாம் பாடி இவரை வழிபட்டால் பெருமாளையே வழிபட்ட அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம் ஆழ்வார்களினுடைய வரலாற்றில் நம்மாழ்வாரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொண்டோம் இது போன்ற ஆழ்வார்களினுடைய வரலாற்றை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என எல்லாரும் அதை கேட்டு அவருடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விசேஷமானது நம்முடைய ஆத்மி மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆழ்வாரின் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்